Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information. If you apply for an EB connection, you will apply online for the procedure. You will apply for the procedure. You will talk about it. So, if you are now looking at the TNEB official website, we will do application. So, application is done in a procedure. You will do an alteration. அது என்ன அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வெப்சைட்ல கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இல்லைன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவோம். இதுல அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ல நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கான நியூ அப்ளிகேஷனோட ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீக்வன்ஸா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் இதெல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பருக்கு என்ன ஓடிபி வருதோ என்டர் பண்ணி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம கொடுத்திருக்க மொபைல் நம்பர் அதே மாதிரி நம்மளோட இமெயில் ஐடி வந்து இதுல கொடுத்துருவாங்க. இதுல புதுசா என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா பாருங்க ஆதார் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நியூவா அப்ளை பண்றதுல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்டா இருக்கு. இப்ப இபி கனெக்ஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்தனால புதுசா அப்ளிகேஷன் பண்ணும் போதே உங்களோட ஆதார் நம்பர் கேக்குறாங்க. இதுல வந்து நீங்க ஆதார் நம்பர் என்டர் பண்றது ஓனர் அப்ளை பண்றீங்கன்னா யார் அப்ளை பண்றாங்களோ ஆதார் நம்பர் நம்ம இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இன்னொரு ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கூட லிங்க் ஆயிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி அந்த ஓடிபியை நம்ம வந்து வேலிடேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இபி கனெக்ஷன்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஓடிபி நீங்க என்டர் பண்ணி உங்களோட ஆதாரை மட்டும் வேலிடேட் பண்ணணும். மீதி எல்லா ப்ரொசீஜருமே பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம முன்னாடி எப்படி அப்ளை பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான். இதில் அடிஷ்னலாக ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இபி ஆன்லைனில் புதுசாக அப்ளை பண்ணுறதுல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறது வேலிடாக இப்போ யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த நம்பர் உங்ககிட்ட இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆதார் மொபைல் நம்பரை அப்டேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.